ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ விவாதம் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. அதில் மொதல் தூக்குனது வந்து அசீம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அசீமுக்கு ஒரு லைட்டு கூட எரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைட்டு கூட எவனும் போடவே இல்லை. அதில் ஒரு லைட் மட்டும் எரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், அது கூட ஆஃப் பண்ணிட்டாங்க, ஏன் தெரியல. ஸோ ரக்ஷிதா பாயிண்ட்ஸுக்கு அசீம் வந்து ஆன்சர் பண்ணாரா, அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போயிடும். ஸோ ரக்ஷிதா கிட்ட அசீம் கேட்ட ரெண்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த 87 நாள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அப்புறம் இந்த வீட்டில் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சதில்லை என்றைக்குமே, ப்ளஸ் இந்த வீட்டில் குக்கிங் தவிர நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய பங்களிப்பு பெருசாக வந்து இந்த வீட்டில் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து எடுத்து வைக்கிறாரு. அதற்கு பதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரக்ஷிதா கிட்ட கிளியராகவே இல்லை, அதுதான் வந்து உண்மை. பட் ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஏற்கனவே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து இவன் எடுத்துட்டான், ஒரு வயிற்றுச்சல், ஐயோ இவனுக்கு இதை வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையின் வெளிப்பாடாக வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. இது வரைக்குமே வெளியேருந்து என்ன நீங்கள் பெய்டி ஹாலிடேக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்டவங்க, உள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ரக்ஷிதா இன்னும் தனித்துவமாக தெரியல, அவங்க வந்து இன்னும் சேஃபாக தான் இருக்காங்க, ஒவ்வொரு வாரம் கமல் சார் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் நீங்கள் லக்கில் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி டைட்டில், வார வாரம் கமல் சார் வந்து உள்ள வந்து ஒரு டாஸ்க் ஆடும் பொழுது மிக்சர் சாப்பிட்றீங்க ரக்ஷிதா, லக்கில் வந்திருக்கீங்க ரக்ஷிதா, ஜாலரா அடிக்கிறீங்க ரக்ஷிதா, அந்த மாதிரி எவ்வளோ டாஸ்க் நீங்கள் வச்சாலும் கூட வாரத்தில் அவங்களுக்கு மிக்சர் அப்படிங்கிற அந்த பட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஹவுஸ்மேட்ஸ்களாக. ஆனால் இங்கே இதே ஹவுஸ்மேட்ஸ் வந்து அசீம் மேலே இருக்கும் ஒரு பொறாமையில் வெளிப்பாடு அப்படின்ற ஒரே ஒரு கேட்டகரியில் அசீமை வந்து படுதோல்வியை சந்திக்க வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்கடா, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்றது அசீமுக்கும் தெரியும். ஸோ அவர் அந்த லைட்லாம் வந்து ஆன் பண்ணால் பார்க்குறாரு, பார்த்துட்டு ஒன்றத்தை கூட போடலையா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கம்பீரமாக போய் உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுட்டு அப்படி உட்காந்துட்டு பண்ணுங்கடா நீ என்ன பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கு பார்த்தீங்களா, அதுவே வேறு லெவலில் இருந்துச்சு. ரக்ஷிதா வந்து முதல்லையே வந்து அலாரம் கொடுத்துட்டாங்க, ஐயோ அசீமா வேணாம் பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டோன்னே என்ன விவாதம் பண்ணாலும் கூப்பிட்டாங்க இப்போ சொல்றாங்க ரக்ஷிதா பின்னிட்டாங்க பிழங்கிட்டாங்கன்ட்டு. சரிங்க நான் ரெண்டு பாயிண்ட் வைக்கிறேன் ரக்ஷிதா கிட்ட, அவங்க ஃபேக் நடிக்கல, ரேங்கிங் டாஸ்க் அப்போ பேசல கரெக்டா, இப்போ எதுக்கு பேசினாங்க ஒரு கேள்விதான், அசீம் கிட்ட எதுக்கு விவாதம் பண்ணாங்க அப்படியே நிற்க வேண்டியதானே, எதுக்கு விவாதம் நம்ம நிற்போம், இங்கே பேச முடியுதுல்ல அப்போ ஏன் ரேங்கிங் டாஸ்க்ல பேசல, இதுதான் ஃபேக், இதுதான் நடிப்பு. இன்னொரு என்ன பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை மாதிரி பண்ணுறது இது மாதிரி பண்ணுறது எல்லாம் வந்து அப்பட்டமாக தெரியுது அவங்க வந்து நடிக்கிறாங்கன்னு, இது ஹவுஸ்மேட்ஸுக்கும் தெரியும், வர வர அவார்டு கொடுத்தவங்க தான், மிக்சர்னு கொடுத்தவங்க தான், இருந்தாலும் அசீமுக்கு ஒரு லைட்டு கூட கொடுக்காம எவ்வளவு வன்மம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்குள்ளே அது தோல்வியாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணி அடிக்கிறீங்க, அது அடிக்க அடிக்க அசீமுக்கு அது வந்து ஓட்டு வங்கியாக வந்து மாறும் அப்படிங்கிறது தான். இதில் வந்து அசீம் என்ன ஒரு தவறு அப்படின்னா வளவலன்னு முன்னாடி கொஞ்சம் பேசிட்டார், அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பாயிண்ட்ல பேசியிருந்தார் அப்படின்னா அது எப்படி பேசியிருந்தாலும் ஒன்றும் நடந்திருக்காது. பட் இருந்தாலும் அதை அவர் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக எடுத்துட்டு பண்ணது கொஞ்சம் பின்னடைவாயிடுச்சு. அதே மாதிரி சிவன் ஏடிக்கையில் சிவன் வந்து வின் பண்ணாங்க, ஏடிக்கை ஒரு டென்ஷன் ஆகிட்டார், என்னம்மா நீயா பேசிகிட்டு இருக்க பேச விடுமான அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அமுதவாணன் மைனால் வந்து அமுதவாணன் அது என்ன சொல்கிறேன் பதுக்கா, இது இன்னைக்கு என்ன பரவாயில்ல நான் பேசிக்கிறேன், இது பேசாத அது புதா பதிக்க புதா என்ன அப்படிதா ஒன்று நான் பெருசாக பண்ணியிருக்கேன் இது புதா என்னடா புதா புதான்னு இருக்கு, அது மைனா வந்து கடுப்பாகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கதிர் அண்ட் விக்ரமன் இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தது, அப்படியே ரெண்டு பேரும் சும்மா அப்படியே பயங்கரமாக பேசியிருந்தாங்க, இது உங்களுடைய கடுத்து அப்படின்ற அவர் வந்து நான் இந்த வீட்டில் வந்திருக்கேன் எல்லாத்தையும் வந்து அனுசரித்து போயிருக்கேன், நீங்கள் ரெண்டு பேரும் பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நீங்கள் வருவீங்க, நான் அப்படி கிடையாது, எல்லா டைம்லேயும் ஆடணும்னா எல்லா லைட்டையும் அமைச்சிட்டாங்க, கதிரை வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஸோ கதிர் ஷிவின் ரக்ஷிதா மற்றும் அமுதவாணன் இவங்க நாலு பேர் அட்வான்ஸ் ஆகுறாங்க அடுத்த ரவுண்டுக்கு அப்படிங்கிறது தான். ஸோ போச்சா இதுக்கு தான் சொல்கிறது, இதில் மிக்சர் கொடுப்பாங்களாம் கேவலமாக பண்ணுவாங்களாம் கண்டஸ்டண்ட்டாக, ஆனால் இப்போ வந்து பெஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக டைட்டில் ரக்ஷிதா பெஸ்ட் கண்டஸ்டன்ட், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள்.